சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 100 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்பதான் என்னடா 40 மெகாபிக்சல் சொல்லிட்டு இப்ப என்னடா டக்கு 100 மெகாபிக்சல்? அப்படி கிடையாது. அது என்ன போனுன்றத பத்தி நான் உங்க சொல்றேன். இன்னைக்கு சைனால பாத்தீங்கன்னா, லினோவோ தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க, லினோவோ Z6 Pro. இந்த போனோட ஹைலைட் பாத்தீங்கன்னா, அதுல உள்ள சிப்செட் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. அது கேமரா என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அந்த 100 மெகாபிக்சல் எப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சார் பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் F1.8 அப்ரேச்சரோட கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் 125 டிகிரி வரைக்கும் ஒய்ட் ஆங்கிள் எடுக்கக்கூடிய கேபபிலிட்டி உள்ள சென்சார். மூணாவது பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ். அடுத்து 2 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் சைடு தான் முக்கியமா செல்ஃபி பிரியர்களுக்காண்டி 32 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமராவா வச்சிருக்காங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.39 இன்ச் ஆமோ எல்இடி டிஸ்பிளே. ஆமாங்க, மொத்தம் சொல்ல போனா 6.4 இன்ச் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். யூட்ராப் நாச் ஆமோ எல்இடி. ஆமோ எல்இடி இருக்குனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னாடி பிங்கர் பிரிண்ட்ஸ் கிடையாது, ஆன்ஸ்கிரீன் பிங்கர் பிரிண்ட் தான். ஏன்னா ஆமோ எல்இடி இருந்தாதான் ஆன்ஸ்கிரீன் பிங்கர் பிரிண்ட் சென்சார் வைக்க முடியும். லினோவா வந்து இந்த வட்டம் பாத்தீங்கன்னா இது எப்படியாச்சும் பிளாக்ஷிப், அதாவது 1+60 அப்புறம் எம்ஐயோட Mi 9 SE போட்டிக்கு நிகரா 855 ஸ்னாப்ட்ராகன் 855 பத்தி சொல்லவே தேவையில்லை. இப்ப உள்ள டாப் எண்ட் சிப்னா அது ஸ்னாப்ட்ராகன் 855 தான். இது வந்து 7 நானோமீட்டர் ப்ராசஸர்ல செய்யப்பட்ட ஒரு சிப். பேட்டரி கன்சியூம் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கேமிங் சொல்லவே தேவையில்லை, தாறு மர பிச்சு விளாடும் அந்த சிப்பு. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல என்னென்ன சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 27 W குயிக் சார்ஜும் பாக்ஸோடயே வருது. இந்த போனை வச்சு நீங்க ஒரு பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த போன் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணலாம். நீங்க டேட்டா கேபிள் அதில் மாட்டி இன்னொரு போனுக்கு நீங்க லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த போன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, லினோ வந்து இந்த வட்டம் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சைனால பாத்தீங்கன்னா 2899 யுவானுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 30,000 ரூபாய். இல்ல ரேம் வேரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 GB RAM 128 GB பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். இன்னொரு 12 GB RAM 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 512 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான், ஒரே நேரத்துல 2 SIM போட முடியும். அப்படி இல்லாட்டி 1 SIM ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பின்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் பாடி, ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. 6.4 இன்ச். இந்த போனோட பத்தி சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, அவங்க லான்ச் பண்ணதே பாத்தீங்கன்னா 5 கேமரா உள்ள ஸ்மார்ட் போன். நோக்கியா பியூர் பிக்சல் ஒரு போன் லான்ச் பண்ணாங்க, அதுல பேக் சைடு பாத்தீங்கன்னா 5 கேமரா இருக்கும், ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 1 கேமரா இருக்கும். இவங்க வந்து அடுத்தபடி அதிகபட்சமான கேமரா வச்சு லான்ச் பண்ண மொபைல்ல இந்த லினோவோ Z6 Pro சொல்லலாம். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கூட அந்த கிராஸ்ல ஒரு சர்க்குலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. தேங்க்யூ நண்பா.